Hi students, algebra, exercise number 3.8, third problem, second subdivision. Find the value of m and n if the polynomial is perfect square. Polynomial perfect square irukumbodhu sila variables oda coefficients value ah namba kandupidikka porom. So 4 order இருக்குது, ஐ மீன் பவர் அதிகபட்சமாக 4 இருக்குது. டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் 16 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியல். ஓகே ஃபைன். இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த சம்மை டீல் பண்ண போகிறோம். நம்ம எளிமையான மெத்தடில் கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 8 எம்மு 16. சரி ஓகே, பேர் பண்ணும்போது லாஸ்ட்டு 16 அண்டு என் ஒரு ஃபஸ்ட்டு பேராக இருக்கும், எம் அண்டு மைனஸ் 8 செகண்ட் பேராக இருக்கும், 1 மட்டும் பேர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம முதல்ல ஃபேக்டர் எடுக்க போகிறோம். 1 × 1 போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மைனஸ் 8 எம்மையும் பிரிங்க் டவுன் பண்ணுங்கள், கே கொண்டுட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிளாக மைனஸ் 8 எம்ஐ கே கொண்டு வந்தாச்சு. உடனே கோஷன்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணி சைடில் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. 1 இருக்குது கோஷன்ட்டு, 2 மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 = 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கோஷன்ட் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர், ஐ மீன் மைனஸ் 8 டிவைட் பை வெளியே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் 2 டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 4 கிடைக்குது. மைனஸ் 4 தான் அடுத்த கோஷன்ட்டு, அதையே டிவைசராகவும் இங்கே எழுதிக்கணும். மைனஸ் 4 எழுதிக்கங்க. இப்போ இந்த மைனஸ் 4 கொண்டு வந்து 2 அண்டு மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணி இந்த 1 × 1 எழுதிக்கலாம். மைனஸ் 4 × 2 மைனஸ் 8 மைனஸ் 4 × −4 ப்ளஸ் 16. சிம்பிள் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் 8 மைனஸ் 8 கேன்சல், ப்ளஸ் 8 ஐ மீன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் 8 ஆகிடும். மைனஸ் 8 ப்ளஸ் 8 கேன்சல். இங்கே என்னாகுனா எம் மைனஸ் 16 அப்படியே இருக்கும், அதனால் அப்படியே கீழே எழுதுங்க எம் மைனஸ் 16. அடுத்த பேரை கீழே கொண்டு வரும், நெக்ஸ்ட் பேர் பிரிங் டவுன். நெக்ஸ்ட் பேர் என் 16 கே கொண்டுட்டு வந்த உடனே கோஷன்ஸை 2 மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. 1 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். மைனஸ் 4 × 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 கிடைக்கும். அடுத்த கோஷன் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர், ஐ மீன் எம் மைனஸ் 16 2 டிவைட் பண்ணுங்கள். இது எப்படி வரும்னா எம் மைனஸ் 16 / 2 அப்படின் தான் வரும். இதையே கோஷன்ட்டாகவும் டிவைசராகவும் எழுதிக்கலாம். எழுதின உடனே இந்த கோஷன்ட் எதுனது நியூஸ் நியூவாக போட்டிருக்க இந்த கோஷன், புதுசாக போட்டிருக்க இந்த கோஷன்ட், மூணாவதான கோஷன்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி 1 × 1 எழுதிக்கணும். எம் மைனஸ் 16 / 2 × 2 போடும்போது இப்படி தான் எழுதுவோம். கவுனிங்க, எம் மைனஸ் 16 தான் எழுதுவோம். எப்படி சார் கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம், எம் மைனஸ் 16 / 2 × 2 அப்படின்னு போடும்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுங்க, இது மாதிரி 2 வரும். இந்த 2வையும் இங்கே இருக்கிற 2 டினாமினேட்டர் 2வையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டீங்கன்னா எம் மைனஸ் 16 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது எம் மைனஸ் 16 / 2 × −8 இதே மாதிரி தான். இந்த இடத்துல மைனஸ் 8 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், இதான் வரும். மைனஸ் 4 × எம் மைனஸ் 16 எப்படின்னு பார்க்குறீங்களா? மைனஸ் 8 போட்டிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 8னு போகிறீங்களா? இந்த மைனஸ் 8 வெளியே இருக்குது இல்லையா, மல்டிப்ளையில் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் 8யும் 2வையும் கட் பண்ணும்போது மைனஸ் 4னு கிடைக்கும் வெளியில். ஓகேங்களா? ஓகே, அதான் மைனஸ் 4 × எம் மைனஸ் 16. ஓகேவா? அடுத்தது எம் மைனஸ் 16 / 2 எம் மைனஸ் 16 / 2 அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயர் ஆகும் ரெண்டுமே. எம் மைனஸ் 16 / 2 எம் மைனஸ் 16 / 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எம் மைனஸ் 16² / 2² வரும். 2² மீன்ஸ் 4 ஆகிடும். ஐ மீன் எம் மைனஸ் 16
ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 400 ஓகேங்களா. இப்போ நம்ம கம்பேரிங் தான், டைரெக்டாக கே ஜீரோ போட்டுங்க, மைனஸ் போட்டு மைனஸ் போடும்போது இது கேன்சல் ஆகும். எம் மைனஸ் 16 மைனஸ் எம் மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும். மீதி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிக்கலாம். கே ஒரு ஜீரோ போட்டுங்க, ஜீரோ போட்டிங்கன்னா ஏன் ஜீரோ போடுறோன்னா சப்ராக்ட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியல், கிவன் பாலினாமியல் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ கம்பேரிங் நான் இந்த ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எம் மைனஸ் 16 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஈக்குவல் டு 16க்கு ஈக்குவலாக எழுதுகிறேன். கம்பேர் பண்ணும்போது எம் ஈஸியாக கிடச்சிரும். எம் மைனஸ் 16 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 டிவைட் பை 4 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் மல்டிப்ளை 16 இன்ட்டு 4 64 கிடைக்கும். அடுத்து 64 அப்படின்றத 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஓகே, 8 ஸ்கொயர்னு எழுதிங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா எம் மைனஸ் 16 ஈக்குவல் டு 8 கிடைக்கும். அந்த 16 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 8 ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் 24 கிடச்சிடும் சரிங்களா. இப்போ எம் ஈக்குவல் 24 அடுத்த இந்த பேரில் கம்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கேன்சல் ஆகிடுது, ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது, இருக்கிறது ரெண்டு டேர்ம் தான், ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ எம்மோட வேல்யூ 24. நெக்ஸ்ட் கம்பேரிசன் என் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் என் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு எம் மைனஸ் 16. ஓகேவா, இப்போ எம்மோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணிக்கலாமா. 24 என் ஈக்குவல் டு மைனஸ் என் சாரி மைனஸ் 4 இன்ட்டு எம்மோட வேல்யூ 24 மைனஸ் 16. ப்ராக்கெட்டுக்குள்ளார சப்ராக் பண்ணுங்கள். 24 மைனஸ் 16 இஸ் 8. இப்போ n ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு 8 இஸ் 32 மைனஸ் 32 என்னோட வேல்யூ மைனஸ் 32. தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட நோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த நோட்ஸ் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.